பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பாவை கல்வி குழுமங்களுடைய நிறுவனர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், அவரோடு இந்த கல்லூரியுடைய மிகப்பெரிய பொறுப்பினை ஏற்று நடத்துகின்ற திருமதி மங்கை நடராஜன் அவர்களுக்கும், கல்லூரியுடைய புகழ்மிக்க முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், பேராசிரியைகளுக்கும், மற்றும் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற மாணவ செல்வங்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இன்னைக்கு சுதந்திர தினம். வழக்கமாக சுதந்திர தினம்னு உடனே நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, அன்னைக்கு கொடியேற்றுவாங்க, சட்டையில் அந்த மூவர்ண கொடியை குத்திக்கிடுவாங்க, பிறகு யாராவது சொற்பொழிவு ஆற்றுவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருக்குறோம் இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், சுக்கா மிளகா அக்கா வாங்கி கொடுப்பதற்கு என்று பாரதிதாசன் கேட்டார். சும்மா வருமா சுதந்திரம்? 1857 ஏற்பட்ட முதல் இந்திய சுதந்திர போருங்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் முதல் முதலில் சுதந்திர குரலை எழுப்பியவன் யார் தெரியுமா? பூலித்தேவன் என்கின்ற ஒரு தமிழ் அமைச்சன் தான், அரசன் தான் அதை உருவாக்கினான். அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், பிறகு மருது சகோதரர்கள், பிறகு 1806 நடந்த வேலூர் கலவரம், அதற்கு அடுத்து வரிசையாக எந்த கப்பல் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து நம்மை அடிமைப்படுத்தினார்களோ அந்த கப்பல் மூலமாக அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்தியாவில் எவனும் யோசிக்காத விஷயத்தை யோசித்த ஒரு பெருமகனார் யார் என்று கேட்டால், வஉசி என்ற கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளை. அவரை பற்றி சுருக்கமாக சொல்லட்டுமா? சுருக்கமாக சொன்னால், இந்தியா தனித்தனியாக கிழிந்து கிடந்தது, இந்தியா தனித்தனியாக கிழிந்து கிடந்தது, அதையெல்லாம் தைக்க வந்த ஓர் ஊசி வஉசி, ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாவற்றையும் தைக்க வந்த ஊசி. அவருக்கு செக்கிலுக்கிற தண்டனை கொடுத்தாங்க, அதை ஏற்றுக்கிட்டார். பிறகு காந்தியடிகள் வர்றார், இந்தியா முழுவதும் அகிம்சை போராட்டத்தில் வந்து நாம் வந்து வெற்றி பெறணுங்கிறாங்க. ஒரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் வடநாட்டில், இங்கே நம்முடைய பெருமக்கள் எல்லாரும் திருப்பூர் குமரன் நமக்கு தெரியும், கொங்கு நாட்டினுடைய பகுதிகளில் வெற்றிக்கு காரணம் தீரன் சின்னமலை இந்த பகுதியை ஆண்டவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து போராடி 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 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு 12 மணிக்கு நமக்கு சுதந்திரம் தரப்பட்டது. அதுதான் ஆகஸ்ட் 15, அதுதான் இந்த சுதந்திர தினம். இன்றைக்கு 73வது சுதந்திர தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தை நாம் வெகு சிரத்தையோடு பாராட்டி கொண்டாட வேண்டும். இப்படிப்பட்ட நாளில் நாம் நம்முடைய தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு அருமையான பட்டிமன்றத்தை நடத்துகின்றோம். இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாங்க, ஆனால் எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. வேற எந்த மொழியிலையும் பட்டிமன்றம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க, தமிழ் மொழியில் மட்டும்தான் பட்டிமன்றம். இப்படிப்பட்ட சூழலில் மொழியினுடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரையும் புரிஞ்சுக்கிற வைக்கக்கூடியதாங்க மொழி. திருக்குறள் வந்து குழந்தைகளை எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், ஒரு 3 வயசு குழந்தை என்கிட்ட வந்து, 3 வயசு நல்ல கவனிங்க, என்கிட்ட வந்து, நீங்கள் தானே திருக்குறள் பேசுகிறீங்க டிவியில் அப்படின்னு கேட்குது. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, நீ பார்ப்பியா அப்படின்னு கேட்டேன். பார்ப்பேன், அப்புறம் என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நல்லா கவனிங்க, அந்த பிள்ளைக்கு 3 வயசு, என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது போய் அவங்க தம்பியை கூட்டு வந்துருச்சு, அவனுக்கு 2 வயசு, அவன் என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு நல்லா பேசுகிற அப்படின்னா, அன்னைக்கு தான் அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவனே என்னை நல்லா பேசுறேன்னு சொல்கிறான்னா, அந்த 2 வயது குழந்தைக்கும் புரிகின்ற அளவிற்கு நம் மொழியால் சாதிக்க முடியும் என்று சொன்னால் தமிழின் பெருமையை யார் அறிவார்? நீர் அறியும், நெருப்பறியும் என்றான். யார் சொன்னா? நீர் தெரியும்,
வைகை நதிக்கு தெரியுமா தமிழோட பெருமை? ஆத்துல போட்டா எழுத்து போகுமா, நெருப்பறியுமா, அனல்வாதம் புனல்வாதம், அப்படிப்பட்ட பெருமையுடையது தமிழ் மொழி. அதில் சிறப்புடைய பட்டிமன்றம் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இம்பிட்டு பேச்சு பேசிவிட்டு தலைப்பு இங்கிலீஷில் இருக்கேன்னு யோசிக்கக்கூடாது. ஒரு இந்த நேரத்துக்கான தலைப்பாக நாங்கள் வச்சுருக்கிறோம், குடும்பத்தின் பிக் பாஸ் யார், சம்பாதிக்கும் கணவனா சமாளிக்கும் மனைவியா, இதுதான் இன்னைக்கு பேச்சு. சம்பாதிக்கவும் வேணும் சமாளிக்கவும் வேணும். ரொம்ப இந்த நேரத்தில் இந்த தலைப்பு எதுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்காக இந்த தலைப்புன்னு கேட்டால், முன்னெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தவங்க, உடைந்து போன வீடுகள், உடையாத குடும்பங்கள். இன்றைக்கு உடையாத வீடுகள் உடைந்து போன குடும்பங்கள் என்ற நிலைமை வந்துவிட்டால், அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரன் பேத்தி மதினியார் குழந்தையார் நாத்தனார் இத்தனை பேர் கொண்ட குடும்பம் இன்றைக்கி இல்லை. பட்டிமன்றம் ஆரம்பிக்க போகிறது, இதுதான் இன்றைக்கு தலைப்பு. சம்பாதிக்கிற கணவன் தான் குடும்பத்தினுடைய பிக் பாஸ் என்று பேசுவதற்காக அணித்தலைமை ஏற்று வந்து வருகை தந்திருக்கிறார் செல்ல கண்ணன் அவர்கள். இங்கே வருகை தந்திருக்கிறார் அதே அணியிலே அதிராமபட்டினத்தைச் சேர்ந்த அண்ணா சிங்காரவேல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அடுத்த அமர்ந்திருக்கிறவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, தாரமங்கலம் செந்தில் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த மூணு பேரும் சம்பாதிக்கிற கணவன்கள், எதையும் சமாளிக்கக்கூடிய பெண்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருப்பவர்கள். முதல்ல அமர்ந்திருக்கிறவர்கள் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தைச் சேர்ந்த பேராசிரியை முத்துலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்த அமர்ந்திருப்பவர்கள் அருமையாக பாடக்கூடிய வேம்பு பாலா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இனிமையாக பாடவும் பேசவும் கவிஞர் மலர் விழி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மூணு பேரும் சமாளிப்பு என்று பேச வந்திருக்கிறார்கள். இவர்கள் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். சுதந்திரமாக சிரிப்பதும் சுதந்திரமாக இருப்பதும் நம்முடைய உரிமை. பட்டிமன்றம் தொடங்குகிறது. குடும்பத்தின் பிக் பாஸ் சம்பாதிக்கும் கணவன் தான் என்று பேசுமாறு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மூச்சு காற்றை தியாகம் செய்த அத்தனை பெருமக்களையும் மனதில் நினைத்து எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குடும்பத்தின் பிக் பாஸ், குடும்பத்தின் தலைவர், சந்தேகமே இல்லாமல் சொல்ல முடியும் தோள் வலிமை மிக்க என் பாசத்திற்குரிய ஆண் சிங்கங்களே அப்படின்னு நடுவர் அவர்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் தான். கணவன் ஒரு குடும்பத்துக்கு சோறு போடுவான், மனைவி குடும்பத்தை கூறு போடுவான். நாங்க சோறு போடுறோம், அவங்க கூறு போடுறாங்க. கூறு போடுறாங்க என்ன? குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். என்ன அது வந்து கை வந்த கலை. கல்யாணத்துக்கு முன்ன நாலு அண்ணன் தம்பி ஒரு கடலை மிட்டாயை வாங்கி அஞ்சு நாலு பேரும் பங்கு வச்சு சாப்பிடுவான். அதுக்காக பிச்சைக்கார குடும்பம் இல்லை, ஒற்றுமையோடு இருப்பான். ஒரே பானையில சாப்பிட்டுருப்பான், ஒரே வழிபாதையில போயிருப்பான், ஒரே வீட்டில் தூங்கியிருப்பான், ஒன்னா சிரிச்சிருப்பான், ஒன்னா மகிழ்ந்திருப்பான். கல்யாணத்துக்கு பிறகு ஒரே வழிபாதையில போனவன் நாலு வழிபாதையில போறான், ஒரே வீட்டில் தூங்கினவே நாலு வீட்டில் தூங்குறான், ஒரே பானையில் சாப்பிட்டவே நாலு பானையில் சாப்பிடுறான். அப்பாவும் அம்மாவும் எங்கே இருக்காங்க அப்படின்னா நிலைமை இப்படி ஆகி போச்சு. மூத்த மகன் மேலத்தருவில் இருக்காங்க, ரெண்டாவது உள்ள மகன் கீழத்தருவில் இருக்கான், பெத்த தாயும் தகப்பனும் நடுத்தருவில் இருக்கிறார்கள். இதுதான் குடும்பம் பிரிஞ்சிருச்சா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாலு ஆண்கள் சேர்ந்து ஊருக்கு தெரு பைப்பை கொண்டு வருவாங்க, குழாய். ஆமா, அந்த பைப்பில் அந்த குழாயில் 40 பெண்கள் தண்ணி எடுக்க போவாங்க. அடுத்த நாள் 400 ஆம்பளை ஜெயிலுக்கு போயிடுவான். அதனால தான் ஜென்டில்மேனாக இருந்தவெல்லாம் மெண்டல்மேன் ஆகிறது. பொதுவாக ஒரு குடும்பத்தில் எப்போ சந்தோஷம் இருக்கும், எப்போ மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டிற்கு தேவையான பொருளாதாரம் வேணும், சம்பளம் வேணும், சம்பாத்தியம் வேணும்.
அதாவது ஆத்துக்குள்ள இருந்த அரகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கநாத அப்படின்னு ஒரு பழமொழிய உண்டு. நாம நல்ல சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். பிள்ளைகளுக்கு படிக்கிற காலங்களில் துணிமணி எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அத்தனைக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பொருளாதாரம் தான் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆதாரம். இல்லை என்றால் குடும்பமே சேதாரம். இந்த பணத்தை காலை முதல் அந்தி மாலை வரை நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி கொண்டு வர்றது ஆம்பளை சிங்கம் ஆகிய கணவன். வெளிநாட்டில் போய் ஆடு மேய்ப்பான், மாடு மேய்ப்பான், ஒட்டகம் மேய்ப்பான், ஏன் பாத்ரூம் கூட கழுவான். யாருக்காக தெரியுமா? மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக. அவன் அத்தனை சந்தோஷங்களை இழந்து மனைவிக்காக குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறான் அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சம்பாத்தியம் இல்லாம நீங்க எப்படி சமாளிப்பீங்க? அப்படி கேளுங்க. இப்போ ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் போடணும்னு வச்சுக்கங்களேன், நாட்டினுடைய பட்ஜெட்டு, நாட்டில் என்ன வருமானம் வருது, என்ன கனிம வளங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் பட்ஜெட்டே போடுறோம். சம்பாத்தியம் இல்லாம நீங்க பட்ஜெட் போட முடியுமா? சிக்கனம் இருக்கா? அன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி விட்டாங்க பையன்ட, நம்ம ஸ்கூல்ல நாளைக்கு குரூப் போட்டோ எடுக்கிறாங்கடா, 50 ரூபா கொண்டு வா, வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. பையன் நேராக வீட்டுக்கு வந்தா அம்மாட்ட சொன்னா, அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்கிறாங்க, 100 ரூபா வேணும் அப்படின்னா. இப்படி மாறுது பாருங்க. சரி அப்பா வந்த உடனே வாங்கி தரேன் அப்படின்னாங்க. அம்மா அப்பா வந்தார், ஏங்க நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்கிறாங்க, 200 ரூபா கேட்டிருக்காங்களா? என்ன நாடு, என்ன வாழ்க்கை? சிக்கனம் இருக்கா? ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம நாட்டில் பாருங்க, அதாவது ஆண்களுக்கு தான் பார்பர் ஷாப் முடித்திருத்தக்கூடிய இடம் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி இருக்கா? எங்க பார்த்தாலும் மகளிர் அழகு நிலையம், பியூட்டி பார்லர். யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல, எங்க போனாலும் இன்னைக்கு அழகு நிலையம் தான். ஒரு கல்யாண வீட்டில் மணமகளுக்கு மேக்கப் செலவு எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபா. அவங்க அம்மாவுக்கு 40,000. அவங்க பாட்டிக்கு 1,00,000. அன்னைக்கு ஒருத்த அழகா சொன்னா, பெயிண்ட் அடிக்காத சுவரும் ஃபேரல் லெவலி போடாத பிகரும் அழகா இருக்காது அப்படின்ட்டு போறான். ஊர்ல திருவிழா அப்படின்னு சொன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? பெண்கள் எந்த கடையில ஜவுளி எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆம்பளை என்ன நினைப்பா? யார்கிட்ட வட்டி கடன் வாங்கலான்னு நினைப்பான். இதான் வித்தியாசம். ஏன்னா வந்தாவிலே அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஐயா ஒரு மறுக்கட ஒரு 5 கிலோ அரிசியை கையில் கொடுத்து பாருங்க, தூக்கிக்கிட மாட்டாங்க, சுமந்துக்கிட மாட்டாங்க. ஆனால் 100 கிலோ தங்கத்தை கழுத்தில் எடுக்க சொல்லுங்க, அது மட்டும் போட்டுட்டு இப்படி இருப்பாங்க. உண்மைதானா? இதான் உண்மை. வந்தான்னா அப்படி. அன்னைக்கு ஒருத்தன் காதலிக்கு ஃபோன் பண்ணான், ஹலோ எங்கே இருக்க அப்படின்னா. அந்த பொண்ணு அப்படி ஒரு பந்தா, இப்போ தான்டா எங்கள் அப்பா ஆடி கார், 50 லட்சரூபா கார், காரில் போயிட்டு இருக்கேன், அப்படி எங்கள் பண்ணை வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு கடையில் போய் சாமானங்கள்லாம் வாங்கிட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு போயிடுவேன், அப்புறமா நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன், சரி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டா. இவன் சொன்னா, நீ ரொம்ப ஓவராக சீன் போடாத, நீ போயிட்டு இருக்கக்கூடிய அதே மினி பஸ்ஸில் உனக்கு பின் சீட்டில் நான் இருக்கேன், உனக்கு டிக்கெட் எடுக்கணுமா நீ கேட்கறதுக்காக ஃபோன் பண்ண அப்படின்னா. ஆண்மகன் எவ்வளவு தியாகம் உள்ளவன் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் அப்படின்னு சொன்னா கண் அவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணை இமை எப்படி பாதுகாக்கிறதோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவன் அவன். பணம் சர்வசாதாரணமாக கிடைக்க முடியுமா? நினச்சி பாருங்க ஐயா, கை நிறைய பணம் வருதுன்னு வச்சுங்களேன், கை நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னா கால்வலிக்க உழைக்க வேண்டாமா? 100 ரூபா வருவாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி முதுகில் ஒரு பெட்டியில் சுண்டலை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அழகா வருவன் சொன்ன, அதாவது எப்படின்னு அன்னைக்கு பாருங்க, தலையில் ஒரு உருமா கட்டு, அந்த அதுக்கு மேலே ஒரு கூடை, அதுக்கு உள்ள கையால் வனையப்பட்ட பனை ஓலை விசிறிகள். இந்த பனை ஓலை விசிறிகளை கொண்டு தெரு தெருவாக வியாபாரம் பண்ணி, வீடு வீடாக சுற்றி வியாபாரம் பண்ணி, அதில் வந்த பணத்தை கொண்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி மின் விசிறிக்கு கீழே உட்கார்ந்துருந்து வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆண்மகன் கணவன் உயர்த்துறான் அப்படின்னா இதாங்க சிறப்பு. அதாவது சம்பளத்தை வாங்கிட்டு வர்றான் பிள்ளை, அம்மா சொன்னாங்க நீ உங்கள் அக்கா அப்பா கையில் கொண்டு கொடுடா அப்படின்னாங்க. அவன் சொன்னா, நான் அப்பா கையில் கொடுக்க மாட்டேம்மா. ஏ அப்பா கையில் கொடுடா, அவர் தான்டா உன்னை கடைசி கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்குறவர். இல்லைம்மா நான் அப்பா கையில் கொடுக்க மாட்டேன். அப்பா கையில் கொடுடா, தோளில் தூக்கி போட்டு வளர்த்த மனுஷன்டா, அப்பா கையில் கொடு. அப்பா கையில் கொடுக்க மாட்டேம்மா. ஏன்டா அப்பா கையில் கொடுக்க மாட்டேன்? அம்மா, அப்பா எனக்கு பணம் தருகிற பொழுது அப்பாவினுடைய கை மேலே இருந்து என் கை கீழே இருந்தும்மா.
இப்போ நான் அப்பா கையில் கொண்டு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என் கை மேலே போயிடும், அப்பா கை கீழே வந்துடும்மா. அது உயரத்தில் இருந்த கை எப்பொழுதுமே உயரத்தில் இருக்கட்டும். ஒரு குடும்பத்தில் வீட்டில் அப்பா நிலைமை சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பத்தை தாங்கிறது யார் அப்படின்னா அந்த ஆம்பளை பிள்ளை. சிதலை தின்னப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீழ்வுன்றியாங்கு தந்தை தலைமை கட்டோன்றிட்டால் பெற்ற புதல்வர் மறைப்பக்கெடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டில் குடும்பத்தினுடைய பிக் பாஸ் சம்பாதிக்கக்கூடிய ஆண்மகனாகிய கணவனே கணவனே அவனே தலைவன் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன். அன்பு வணக்கம். ரொம்ப நீங்க ரசிச்சது அந்த பொம்பளை பிள்ளை பில்டப் பிடிச்சி பார்த்தீங்களா, அப்பாவோட ஆடிக்காரில் போய் மாதமே ஆடி மாதம்தான், அதில் ஆடிக்காரில் போகுதான், மினி பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு. அழகாக பேசியிருக்கிறாங்க பிக்பாஸ் யாருன்னு. இப்போ உண்மையான பிக்பாஸ் யாருங்கிறத சொல்ல வர்றாங்க பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்கள், வாங்க. இன்றைய தினம் இந்த சுதந்திர தினத்தை சீரோடும் சிறப்போடும் கர்வத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர தின வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். சாதாரணமா நினைக்கக்கூடாது, இந்த பெண்களை எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரர் வந்து நாங்க எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போனாங்க. அதுவும் நீங்க எந்த நாட்டு பெண்களை வேணா பேசுங்க, தமிழ்நாட்டு பெண்களை மட்டும் குறை சொல்லி பேசாதீங்க. ஏன் தெரியுமா, கேரள பெண்கள் சிரிச்சா அழகு, என் தமிழச்சு முறைச்சாலே அழகுங்க. நாங்கெல்லாம் என்ன சாதாரண பரம்பரையா, புளியையே முறத்தால் அடிச்சு துரத்தின பரம்பரை. அப்படின்னா கடமை என்ன பாடுபடுவாங்க யோசிச்சு பாருங்க. வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரள பெண்கள், ஒரு பூவே வந்து வாசல்ல கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். அங்கிருந்து சகோதரர் வந்து பேசும்பொழுது குடும்பத்துக்காக நாங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம், அந்த பொருளாதாரம் இல்லைன்னா நீங்க நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. நீங்க பொருளாதாரத்தை கூட தாரம்ங்கிற எங்க கிட்ட வந்து ஒப்படைச்சாதான் அது ஆதாரமாகும். குடும்ப பட்ஜெட்டே போட தெரியலன்னு சொன்னாங்க சகோதரர். குடும்ப பட்ஜெட் மட்டும் இல்லைங்க, இந்தியாவினுடைய பட்ஜெட்டையே போடக்கூடிய நிதி அமைச்சரா நிர்மலா சீதாராம்ங்கிற ஒரு பெண்மணி தான் இருக்காங்கங்கறத பதிவு செஞ்சுக்கணும். அன்பு சகோதரர் அவர்கள் 1947 முன்னாடி பிறந்தாருங்கிறதுக்காக தியாகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. 1947 முன்னே பிறந்தங்கிறதுக்காக அன்னைக்கு இருக்கிற பெண்கள் நிலைமையே பேசிட்டு இருக்க கூடாதுங்க. நாங்க தான் பியூட்டி பார்லருக்கு போறோமா, நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன், ஆண்கள் அழகுதான் ஒத்துக்கிறேன், ஆனா பெண்கள் பேரழகுங்கிறத நீங்க ஒத்துக்கணும். ஒரு ஆண் எப்பொழுதுங்க 70% ஒரு ஆண் இந்த சமுதாயத்துல பொருளாதார நெருக்கடி எப்ப தெரியுமா சரி பண்ண முடியும், அப்பா சேமிச்சு வச்சிருக்க கூடிய சொத்தும் மனைவி கொண்டு வர வரதட்சணையும் இல்லைன்னா 70% ஆண்கள் இந்த தமிழ்நாட்டில் சோபிக்க முடியாதுங்க. அந்த 500,000 செல்லாதுன்னு சொன்ன காலகட்டத்தில் சேவிங்ல இருக்கக்கூடிய எத்தனை வங்கிக்கு முன்னாடி என் தமிழச்சியினுடைய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய சேமிப்பு ஈடாகுமாங்க, எங்களுக்கு சேமிக்க தெரியலங்கிறாங்க. ஒன்னு சொல்லட்டா, இன்னும் கைதட்டு வந்திருக்கோம். அஞ்சரைப்பட்டினா என்னன்னு தெரியல உங்களுக்கு, அதனாலதான் அஞ்சரைப்பட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பெண்கள் வந்து பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு எங்கன்னா இரும்பு பெட்டியிலலாம் வைக்க மாட்டாங்க. சில நேரங்களில் அரிசி பானைக்குள் உள்ள கையை விட்டால் 5 ரூபா நோட்டு உள்ளேருந்து வரும், பருப்பு பானைக்குள்ள கையை விட்டால் 10 ரூபா நோட்டு வந்தாலும் வரும். அது மாதிரி வீட்டில் சமையலுக்கான ஐவகை பொருள்கள் வைக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே பெண்கள் வந்து பணத்தை சேமித்து வைப்பாங்க. அப்படி கொண்டு கொடுத்தா கஜானா கஜானாவாக பெண்கள்கிட்ட பணம் இருந்தது. செல்லாமல் போனதெல்லாம் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் அவர்கள் கையில் வச்சிருந்தக்கூடிய பணத்தோட பெருமை தான் அப்படின்னு நல்லா சொன்னீங்க. அப்போ ஒரு விஷயத்தை கூட சமாளிக்கக்கூடிய திறன் எங்ககிட்ட இருக்குங்கிறதுனால தான் அரசு பள்ளிக்கூடங்களில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரலும் ஆண்களுக்கு வேலை கிடையாது ஆசிரியரா, பெண்களுக்கு தான் ஆசிரியரை வேலை கொடுத்துருக்காங்க. ஏன் எங்களால் எதையும் சமாளிக்க முடியுங்கிறத கவர்மெண்ட்டே நம்புது, எதிரணி நம்ப மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் 99.9% பெண்கள் கணவனினுடைய பொருளாதார சுமையை குறைக்கணுங்கிறதுக்காகவும் கணவன் வாங்கி இருக்கக்கூடிய லோனை கடனை அடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு போறோம்ல.
அழகான ஒரு கவிதை. எப்படி உங்களால் எல்லா வேலையையும் சிறப்பாக செய்ய முடிகிறது? அலுவலக மேனேஜர் சொல்லும் வார்த்தை. எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய்? இரவு மடிசாயும் கணவன் சொல்லும் வார்த்தை. மகராசி, உனக்காக வேலைக்கு வர்ற வீட்டு வேலைக்காரி சொல்லும் வார்த்தை. இத்தனையும் மறந்தும் மறுத்தும் போகிறது. மாலை 6 மணியானால் ஆயாவிடமிருந்து என்னிடம் வர மறுக்கும் என் குழந்தையை பார்க்கும் பொழுது ஒரு ஆண் கவிஞனை எழுதுறான்னா, இந்த சமுதாயத்தோடு போராடக்கூடியது நாங்க இல்லையா? இன்னைக்கு சுதந்திர காற்ற சுகமா சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அந்த சுதந்திரம் 1947 அடையறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களினுடைய அதிநவீன ஆயுதங்கள் அடுக்கி இருக்கக்கூடிய கிடங்குகள்ல தன் மேல மண்ணெண்ணெய ஊத்திக்கிட்டு ஒரு தமிழச்சி அந்த கிடங்குல தன்னுடைய உடல் மேல பத்த வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய முதல் தற்கொலை படை பெண்மணியாக திகழ்ந்து ஆயுத கிடங்குல குதிச்சிருக்கக்கூடிய குயிலி பிக்காஸ் இல்லையாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவரவர்களே. எவ்வளவுதான் நம்ம பெண்களை குறை சொல்லி பேசினா கூட, இன்னைக்கு நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவை கல்லூரியில, விவசாய கல்லூரியில படித்திருக்கக்கூடிய சரண்யா செந்தளிர்ங்கிற இரண்டு பெண்கள், இரண்டு தோழிகள், அந்த இரண்டு பெண்கள் தைல மரத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு அழகான ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார்கள். அந்த கட்டுரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் அந்த ஆராய்ச்சி கட்டுரையை பார்த்து விட்டு எப்படி இவ்வளவு நுணுக்கமாக ஒன்றை பதிவு செய்ய முடிகிறது, அதுவும் தமிழச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த நுணுக்கமான கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார்களே என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் பாராட்டி, நாசாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு கண்டுபிடிப்புகளுக்கு சரண்யா செந்தலுங்கிற இரண்டு பெண்மணியினுடைய தமிழச்சியினுடைய பேரை வச்சிருக்காங்க. பெண்கள் என்பவர்கள் குடும்பத்தின் பிக் பாக்ஸ் மட்டுமல்ல, மனைவி என்பவள் குடும்பத்தின் பிக் பாக்ஸ் மட்டுமல்ல, நாட்டினுடைய பிக் பாக்ஸ் ஆகவும், விவசாயம் தொடங்கி விண்வெளி ஆராய்ச்சி வரை எல்லா இடங்களிலும் மனைவியாக இருக்கக்கூடிய பெண்ணே, சகோதரியாக இருக்கக்கூடிய பெண்ணே, தாயாக இருக்கக்கூடிய பெண்ணே, தோழியாக இருக்கக்கூடிய பெண்ணே, பிக் பாக்ஸ் ஆக திகழ்கிறாள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அழகாகவும் உயர்வாகவும் கம்பீரமாகவும் அவர்கள் இங்கே தன்னுடைய சொற்களை நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்களுக்கு நம்முடைய அருமையான பாராட்டுக்களை உங்களுடைய கையொலி மூலமாக தெரிவித்து, அடுத்து அண்ணா சிங்காரவேலு சமாளிக்க முடியும்னு போயிட்டாங்க, அவங்கள சமாளிக்க முடியுமான்னு நீங்கள் பாருங்க. வாங்க. இங்கிருந்தும் இல்லங்களிலிருந்தும் இந்த சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டுகொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின நாளில் தான் நான் பிறந்தேன், என்னுடைய பிறந்த நாள். சபா சபா சபா, அவருக்கு ஒரு பிறந்த நாள் கைதட்டு கொடுங்க எல்லாரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமா, நான் பிறந்தது 15 August, நான் திருமணம் பண்ணது 18 August, வாங்கின சுதந்திரத்தை 3 நாளில் திருப்பி கொடுத்தது நான் தான். அதனால் இந்த தலைப்புக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த அணிக்காக வந்து ஆண்களுடைய உழைப்புக்காக பேச வந்திருக்கேன். உண்மையிலே அவங்க ரெண்டு விஷயத்தை பேசினது அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் தொடங்கலாம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்தோடனே தமிழ்நாட்டு பெண்கள் வந்து, அதாவது கேரள பெண்கள் வந்து வாசலில் கோலம் போட்டால் கேரள பெண்கள், பூவே வந்து கோலம் போட்டால் அது தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னாங்க. இவங்கெல்லாம் கைதட்டினாங்க பெண்களெல்லாம். இப்போ எந்த பூவும் எனக்கு தெரிஞ்சு வந்து கோலம் போடுறதா தமிழ்நாட்டில் தெரியலை. கோலம் போட தெரிஞ்சாத்தானே முதல்ல போட முடியா? இப்போ இப்படி வேணா சொல்லுங்க, பூ வந்து கோலம் போடலை, பூபாலன் வந்து கோலம் போடுறாரு, அதுவும் எங்கள் ஆண்கள் தான் தேவைப்படுறாங்க. என்ன வந்து, அதுவும் இல்லாமல் ஆண்கள் வந்து அழகாம், பெண்கள் வந்து பேரழகாம். ஒன்றும் இல்லை, இந்த ஆண்களுக்கும் அந்த அழகுக்கும் பேரழகுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஒரு 3000 ரூபா செலவாகும், அவ்வளோதான். இப்போ யார் பிக் பாஸ்ன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் சுருக்கமாக ஒரே வரியில் சொல்கிறேன், மக்களுக்கு ஆண்கள் பிக் பாஸாக இருந்தாலும் வீட்டில் வெறும் டம்மி பீஸ் தான் நாங்கள். அதை ஒத்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் சங்கடம்லாம் இல்லை. ஆனால் உண்மையில் என் மனைவி கொஞ்சம் வித்தியாசமானவன், அவளுக்கு போன வருஷம் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பரில் என் புகைப்படத்தை வச்சுருக்கான். இன்றைக்கி வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு, எவ்வளோ பெரிய சந்தோஷம், என்னுடைய புகைப்படத்தை 1 வருஷம் ஆச்சு, இன்னமும் என்னுடைய ஃபோட்டோ தான் வச்சுருக்கான். ஏன், அவளுக்கு மாற்ற தெரியாது. கல்யாணம் பண்ணி 3 மாசத்தில் பிரச்சனைங்க, மனைவியை கொஞ்சம் கோவப்பட்ட கணவன் அடிக்க போயிட்டான், மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான், புருஷங்காரன் ஃபோன் பண்ணுறான், மனைவி எடுக்கலை,
பொண்டாட்டியோட அம்மா எடுத்தாங்க. அத்தை இந்த பாருங்க மாப்பிள்ள, வந்த மூணாவது மாதமே என் பொண்ணை அடிக்கலாம் இல்லை அத்தை, கையைத்தான் வாங்கினா அதெல்லாம் கிடையாது, என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா, போனை வச்சுட்டாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணார், மறுபடியும் அத்தை அத்தை இங்கே பாருங்க என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா, போனை வைங்க. மூணாவது தடவை அடித்தான், சொல்லிக்கிட்டே இருக்கல என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. இல்லை அத்தை என் பொண்ணு உங்கள் பொண்ணு என் வீட்டுக்கு வரமாட்டா, வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்கிறீங்கல்ல, அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன்ருக்கான். வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் ரொம்ப இல்லைங்க, இப்போ இங்கே மாணவர்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு பக்கம் மாணவிகள் உட்காந்துருக்காங்க. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பில் ஒருத்தர் பாட பரீட்சை எழுதிட்டுருக்கார். இன்றைக்கு மாதிரி 7ஆம் வகுப்பில் கேள்வி கேட்பாங்களே, 10 கேள்வி கேட்டு இவற்றில் எவையேனும் 5க்கு மட்டும் விடையளின்னு கேட்பாங்கள, அதே மாதிரி 60 வருஷத்துக்கு முன்னால் அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த மாணவன் என்ன பண்ணார், 10க்கு விடையளிச்சுட்டு கீழே எழுதுறாரு, இவற்றில் எவையேனும் 5ஐ மட்டும் திருத்துகன்னு எழுதினாராம். அவர் தான் நம்ம இந்திய தேசத்தினுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சபா சபா சா அணியில் வந்து அவர் செல்லக்கண்ணு பேசிட்டு போறார். நீங்க செல்லக்கண்ணை முதல்ல பேசின எங்களுடைய அணித்தலைவர் சாதாரணமாக இடப்படாதீங்க. அவர் கல்யாணத்துக்கு முன்னால 2 பிளாக் பெல்ட் வாங்கினவர், உண்மையிலேயே காசு கொடுத்து இல்லை, கராத்தையில் வாங்கினார். கல்யாணத்துக்கு பிறகு அதை அரை விலைக்கு வித்துட்டார். ஏன் ஆயுதத்தை நம்மளே எடுத்து கொடுக்கணும் வீட்டில் அப்படின்னு. என்ன பேசுறேன், எதை வேணாலும் பேசிட்டு போறதான் ஏமோ. ஏதோ மாணவர்கள் ஆண்கள்னாலே ரொம்ப குறைச்சி மதிப்பிடாதீங்க, தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்துங்க. 3 வயசுல புத்திசாலியா இருக்காங்க ஆண்கள். நீங்க 3 வயசுல ஒரு அம்மா பள்ளிக்கூடம் போற பையனை எல்கேஜி தான் போறான், அவனை கூப்பிட்டு சொல்லுது, அம்மா ஏய் உங்கூட படிக்கிறான ரமேஷ் அவங்கூட சேராதே, அவன் மோசமான பையன். அம்மாவை பார்த்து பையன் கேட்குறான் 3 வயசில், அம்மா அந்த ரமேஷ் மோசமானவன் அவன் கூட சேராதுன்னு சொல்கிறீங்கல்ல, நான் நல்லவன் தானே, ஏன் கூட அவன் சேர்ந்தா அவன் நல்லவனாக மாற மாட்டான், நீ அம்மா நம்ப மாட்டேன்னு கேட்குறான். என்ன வேணால் பேசுகிறதா, ஒரு காலத்துலலாம் ஆண்கள் வேலைக்கு போயிட்டு களைச்சி வந்தால் பெண்கள் வந்து அந்த புடவை முந்தானை எடுத்து அப்படி முகத்தை தொடப்பாங்க, அதெல்லாம் படத்தில் பார்த்துருக்கோம். இப்போ நான் நிஜத்துலலாம் நான் பார்த்ததில்லை, அப்படி களைச்சி போய் வந்தா வீட்டுக்கு வந்தா புடவையில முந்தானை எடுத்து அப்படி சும்மா, அது ஒரு படத்துக்கு தானே, எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க நடந்திருக்கான் அப்படி எல்லாம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல, நடக்கிறது இல்லை, நினைச்சாலும் முடியாது, ஏன் எல்லாமே நைட்டி. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உப்போட அருமையும் அப்பனோட அருமையும் இல்லாத போதுதான் தெரியுங்குவாங்க, அதுதான் நிஜம். இன்னும் சொல்லுவாங்க, ரோசக்காரனுக்கு கடனை கூடு, ரோசம் கெட்டவனுக்கு பொண்ணை கூடுன்னு. ஏன் தெரியுங்களா, ரோசக்காரன் கடனை கரெக்டா திருப்பி கொடுத்துருவான், ரோசம் கெட்டவும் பொண்ணை அவனே வச்சுக்கும், அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். ஆம்பளை பசங்கள்லாம் அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க, பெண் குழந்தைகள் அப்பா மேலே பாசமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, பொதுவாக பசங்களுக்கு அப்பாவை பிடிக்காது, நான் உட்பட. ஏன் தெரியுங்களா, அது காரணம் அப்பாவை நேரடியாக பிடிக்காது இல்லை, அதுக்கு காரணமே அம்மாக்கள் தான். அப்பாவுடைய பெருமையை சொல்லவே மாட்டாங்க வீட்டில், பசங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, இங்கே வரான் நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லைடா, பையன் என்ன நினைப்பான், அந்த அப்பாங்கிற ஒரு எதுக்கு சம்மந்தம்லாம் வந்துட்டு போகிறாரு. சொல்லணும் இல்லைங்க, நான் கேட்குறேன் அப்பாவோட பெருமையை அம்மா தானே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏ உங்கள் அப்பாட்ட போய் பேசாத கோபமாக இருக்கார், இப்போ போய் பேசாத வேறு மாதிரி இருக்கார் அப்படின்னு அப்பாவுடைய மைனஸை சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர அப்பாவுடைய ப்ளஸை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவன் 10 வயசில் முறைக்கிறான், 15 வயசில் வேறு மாதிரி பார்க்குறான், 20 வயசில் நம்பியாருன்னு முடிவு பண்ணிடுறான், 25 வயசில் எதிரின்னே முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்த அந்த குழந்தைய பள்ளிக்கூடம் போய் சேர்க்கும் போது தாங்க தெரியுது ரியல் ஹீரோ நம்ம அப்பா தான். அப்போ நம்ம எல்லாம் நாங்கள் தான், நாங்கள் தான் சமாளிக்கிறோம், எங்களுடைய சமாளி. நான் என்ன கேட்குறேன், என்ன சமாளிக்கிறீங்க நீங்கள், முதல்ல வரவரிஞ்சு செலவு பண்ண தெரியுதா, புருஷங்காரன் 25,000 ரூபா சம்பாதிக்கிறான்னு 20,000 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்துனீங்கன்னா நீ ரேட் உங்களை நீங்கள் சாமர்த்தியம் நாங்கள் ஒத்துக்கிறோம். 25,000 ரூபா புருஷன் சம்பாதிக்கணும், நீங்கள் 30,000 ரூபாய்க்கு செலவு வச்சா 5,000 ரூபா கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், தலைமறை வாழ்க்கை வாழ்கிறான் பல பேர். நான் சொல்லலைங்க, 55 வருஷத்துக்கு முன்னால் கலைவாணர் சொல்லியிருக்காரு, முதல்ல வரவரிஞ்சு செலவு பண்ணுங்க. வாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம், பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி, தின 9 தடவை காப்பி குடிப்பது அநீதி, 1,000 ரூபாய் புடவை கேட்ட குடும்பத்துக்கு விரோதி, வாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. 60 வருஷத்துக்கு முன்னால பண்ணது இன்னைக்கும் பொருந்துதா இல்லையா. புருஷங்காரன் வேதனைப்பட்டு சொன்னான், ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே ஒரு விசேஷமான ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, யாராவது போனீங்கன்னா அங்கே போங்க, ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, கண்ணை மூடிட்டு 1 ரூபாய் காசு அப்படி வேண்டிட்டு உள்ளே போட்டிங்கன்னு நீங்கள் நினச்சது 6 மாதத்துக்குள்ளே நடக்குமா, இப்படி ஒரு அதிகம் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு கணவன் மனைவி அங்கே போனாங்க, மனைவி சொன்னாங்க பாருங்கள் இந்த கிணத்துல கண்ணை மூடிட்டு 1 ரூபாய் காசு போட்டால் நடக்குமாம்லன்னு, புருஷங்காரன் 1 ரூபாய் காசு எடுத்தால் கண்ணை மூடிட்டு அப்படி கிணத்துல போட்டான், மனைவி சொன்னால் எனக்கும் கொடுங்கன்னா 1 ரூபாய் காசு கொடுத்தான், அவளும் கண்ணை மூடிட்டு போட போனால் பாருங்கள் வலிக்கிட்டு விழுந்துட்டா. புருஷங்காரன் நினைச்சான் 6 மாதம் கழிச்சு நடக்கும்னாங்க, உடனே நடக்குது அப்படின்னு இருக்காங்க. இங்கே ஒரு காலத்துல எல்லாம் இந்த மருத்துவமனை போனீங்கன்னா குழந்தை அந்த தாய் வழியால் பிரசவ வழியால் கத்துற அழுகை சத்தம் கேட்குங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை பிறந்துடும், குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும்,
முதல்ல வழியால் தாய் எழுவா குழந்தை பிறந்து குழந்தை அழுகும். இப்போ நான் சமீபத்தில் ஒரு மருத்துவமனைக்கு போகிறேன், எந்த சத்தமும் கேட்கல, 24 குழந்தை பிறந்துருச்சுங்கிறார் டாக்டர். ஏன்னா தாயும் அழுகலை சேயும் அழுகலைன்னு பார்க்குறேன், புருஷங்காரெல்லாம் பின்னால் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், கொண்டு வந்த காசு பத்தல இருக்கிறதெல்லாம் முடிக்கிட்டாங்கன்னு. வாழ்க்கையில் சிரமங்களை முதல்ல பேசுங்கங்க. இன்றைக்கி அதுவும் சுதந்திர தின நாளில் பேசுகிறீங்களே, பாரதி சொன்ன மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி, இன்றைக்கி 5000-10000 கிலோமீட்டர் தாண்டி போய் தலையில கட்டடத்தில் தொங்கி கஷ்டமான தார் ரோடு போடுற வேலை பார்த்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்பத்து பாலை விட பொருள்பால் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறத புரிந்து கொண்ட ஆண்களுடைய உழைப்பு தான், அந்த ஆண்களுடைய உழைப்பை தயவு செய்து மதிங்க. குடும்பத்தினுடைய பிக்பாஸாக இருக்கக்கூடிய அத்தனை தகுதியும் ஒரு ஆண்மகனுக்கு தான் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இதுகாரம் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபாதம். என்ன போடு போடுறாரு பார்த்தீங்களா, இந்த கிணறு இப்படிப்பட்ட ஒரு கிணறு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. 5 நிமிஷத்தில் நடந்திருக்கேன். ஆ, ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அம்மா வேம்பு பாலா அவர்கள். இல்லங்கள் தோறும் வெகு சிறப்பாக நல் உள்ளத்தோடு ஜெயா தொலைக்காட்சியில் இந்த சுதந்திர தின இனிய பட்டிமன்ற விழாவை கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலகில் தாய்க்கு ஈடான உறவில்லை, தாய்க்கு ஈடான உறவில்லை, திருக்குறளுக்கு மேலான நூல் இல்லை, தமிழுக்கு ஈடான மொழி இல்லை, தமிழருக்கு இனமான ஓர் இனம் இல்லை என்பதை நிரூபித்து அமர்ந்திருப்பதைப் போல, வாடி வாசலை திறந்தால் சீறி வரும் காளைகளைப் போல அப்படி சிலிர்ப்போடு அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய இளம் காளைகளாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான கேள்வி, குடும்பத்தினுடைய பிக்பாஸ் யார், சம்பாதிக்கிற ஆண்மகனா அல்லது சமாளிக்கின்ற பெண்ணான, ஒரு நல்ல கேள்வி. இப்ப நான் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் நடுவுறவர்களே, எனக்கு ஒண்ணு வேணாம், எதிரணியில இருந்து ரெண்டு அண்ணங்க வந்து பேசுனாங்க இல்லைங்களா, அருமைக்குரிய அந்த சகோதரர்களை பார்த்து கேட்கறேன், நீங்க சம்பாதித்து கொடுக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லல, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் ஒரு 1.5 வயசு குழந்தைய சமாளிச்சு நீங்க வளர்த்துருங்க பாப்போம். 1.5 வயசு ஏன் 1.5 வயசு சொன்னேன் தெரியுமா, இப்போ 6 மாசத்து குழந்தைனா பாலை கொடுத்து தூங்க வச்சிருவீங்க, ஆமா, 2 வயசு குழந்தைனா விளையாட விட்டுருவீங்க. இந்த 1.5 வயசு குழந்தைய நீங்க வீட்டில் வச்சு பாருங்க, அலமாரியை போய் இழுக்கும், துணியை பிடிச்சி இழுக்கும், அங்கே இழுக்கும், இங்கே இழுக்கும், எல்லாத்தையும் போட்டு உடைக்க, அப்படி வீட்டையே ஒரு போர்க்களமா மாத்தி வச்சிருக்குமே, அந்த போர்க்களத்தில் விளையாடுகிற சிங்கக்குட்டி என் பிள்ளைன்னு அந்த குழந்தைய சமாளிக்கிறவ யாரு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவி தான் நடுவர் அவர்களே பிக்பாஸா இருக்க முடியும். நீங்க ஆண்மகன் அவருக்கு சொன்னாங்க, நாங்கள் சம்பாதித்து கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்னு ஒன்னு சொல்லட்டுமா, அந்த 1.5 வயசு குழந்தை அழும்போது அழுகின்ற அந்த குழந்தைய இது பசிக்காக அழுகுதா, தூக்கத்துக்காக அழுகுதா, வயிற்று வலியினால் அழுகுதான்னு MBBS படித்த டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாததை என் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் கண்டுபிடிக்கிறாளே, அவள்ங்க பிக்பாஸ். நாங்கள் சம்பாதித்து கொடுக்கவில்லை என்றால், பொருளாதாரம் இல்லை என்றால் ஏதோ ஆதாரம், உண்மைதான், சம்பளம் என்கின்ற கவரை கொடுக்கின்ற முதல்வன் நீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த சம்பளங்கிற ஒன்றை மட்டும் நீங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அதை பால்காருக்கு, மளிகைக்காருக்கு, வீட்டு வாடகைக்கு, ஃபோன் பில்லு, கேபிள் பில்லு, லோன் பில்லு, பேங்க் பில்லு, குழு பணம், ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, நல்லது கெட்டது, மொய் பணம், விருந்து மருந்து, அத்தனைக்கும் செலவு பண்ண வகை வகையாக பிரிக்கிறாள். அணித்தலைவர் வந்து கூறு போடுறாங்கன்னாங்கல்ல, இதுக்கு பேர் தான் கூறு போடுறது, கொடுக்கிற 10,000-ஐ கூறு கூறாக பிரித்து போடுவது. இல்லை, இப்போ இவர் 500 ரூபா நோட்டு கொடுத்து கொடுக்குறாரு, கொடுத்து இந்தா புளிக்குழம்பு போண்டா அப்படின்னா வந்துருமா, வருமா, புளிக்குழம்பு வருமா, மீன் குழம்பு வருமா. நீங்கள் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் எதிரணி தலைவர் ரொம்ப அழகாக வித்தியாசம் சொல்லிட்டு போனாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், கிராமத்தில் பெண் குழந்தை பிறந்ததுன்னு வைங்களேன், என்னையா குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு தேவதை பிறந்திருக்கா, எனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா, ஆண் பிள்ளை பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்திருக்கான், என் புள்ள இல்லை, சிங்கக்குட்டி சிங்கக்குட்டின்னு சொல்லி சொல்லியே என் சிங்கங்கள் எல்லாம் அப்பாவை கண்டாலே கர்ஜிக்க தான் செய்யும், கர்ஜிக்குது கர்ஜிக்குதுன்னா நீங்கள் சொல்லும் போதே தான் சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் அந்த தேவதன் சொன்ன பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா,
அப்பா தலைவலிக்குதுன்னு அம்மா சொன்னாங்கன்னா ஒரு தைல பாட்டில் எடுத்து, தைலமே இல்லைன்னாலும் அந்த விரலால் கொண்டு வந்து அப்பா நெத்தியில் தடவி விடுமே. நம்ம சிங்கக்குட்டிகிட்டையும் சொல்லுவாங்க, அம்மா ஏ அப்பாவுக்கு தலையை வலிக்குதுடா, போய் தலைவலி தைலம் வாங்கிட்டு வாடான்னா, தலைவலிக்கே தலைவலியா அவன் கேட்பான், தலைவலிக்கே தலைவலியா? சார் நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் மீண்டும் நம்மிடத்திலே வரும். யோசிச்சு பாருங்க, நான் இன்னும் சொல்றேன் நடுவரவர்களே, பெண்களால் சமாளிக்கிற திறமை இன்றைக்கு இல்லாமல் போயிட்டுங்கிறாங்கல்ல. கவிப்பேரரசு வைரமுத்து அழகா ஒரு பாட்டில் சொல்லுவார், ஆண்மகன் வசதியான மருத்துவராக இருப்பார், பெண் வெள்ளரிக்காய் விற்கிற பெண்ணா இருப்பா. அந்த பெண் கேட்பா, என்னையே திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, உன் அழகுக்கு, உன் பதவிக்கு, உன் பவுசுக்கு ஒரு வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்குற போது, ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, ஏ முக்கா பொம்பலையே, என்ன முழுசா நம்பலையே, அட உச்சந்தலையில் சத்திய செஞ்சோ அச்சந்தீரலையே, ஓ பதவிக்கும் ஓ பவுசுக்கும் ஒரு வெள்ளக்காரி கிடப்பா, ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா. ஓஹோ ஓஹோ ஓஹோ, எவ்வளவு ஒரு பெண்ணினுடைய சாமர்த்தியம் ஒன்று யதார்த்த வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை என்கின்ற பேருந்து ஓடணும்னா, வாழ்க்கைங்கிற பேருந்து ஓட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பள பணத்திலே புழங்குகின்ற கண்டக்டர் இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், பழையாக இருந்தாலும், பனியாக இருந்தாலும், சமாளித்து ஓட்டுகிற ஓட்டுநர் என்கிற மனைவி இல்லைன்னா வீட்டில் ஒன்றும் நடக்காது. யோசிச்சு பாருங்க, நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, அழகாக வந்து குறிப்பிட்டாங்க, பெருந்துறையில் ஒரு கிணறு இருக்குது, கிணத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளி பாவமே. சுதந்திர தினத்தில் உண்மையிலே சொல்கிறேன், இந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் வீட்டு சிறகாக இருந்த நாங்கள் எல்லாம், வீட்டுக்குள்ளே கூண்டு பறவையாக இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சிட்டுக்குருவிகளாக மாறி இங்கே வந்து அமர்ந்து கொள்வதற்கே எத்தனை போராட்டங்களை சமாளித்து இருக்கிறோம். திரும்பவும் கிணத்துக்குள்ளே கொண்டு தள்ளி விடணும்னு நினைக்கிறீங்களே, வாழ்க்கையை ரசிங்கங்க. மனைவி செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ரசிங்க. அப்படி ரசிக்கிற போது ஒன்றுமில்லை, என் கணவர் தினம் சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தார். நான் உடனே கேட்டேன், மாமா தலைக்கு போய் சாமந்தி பூ வாங்கிட்டு வரீங்களே சாமிக்கு வைக்கிறதுன்னு. அந்த மனுஷன் உடனே சொன்னார், என் சாமியே நீதான் பிள்ளை. எனக்கு உடனே என்ன தோணுச்சு தெரியுமா, இப்படி சொல்ற மனுஷனே உங்களை மாதிரி கிணத்துல தள்ளிவிட நினைக்கல. என்ன தோணுச்சு தெரியுமா, உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததும் இல்லை, ஓ வசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல, சாமி போல வந்தவரே கேட்கு முன்னே தந்தவரே, சாமி போல வந்தவரே கேட்கு முன்னே தந்தவரே, ஏன் ஒட்டு மொத்த ஜென்மத்துக்கும் நீதான் மன்னவரே, என் ஒட்டுமொத்த ஜென்மத்துக்கும் நீதான் மன்னவரேன்னு கேட்குற அளவுக்கு மனைவிக்கு மனப்பக்குவம் இருக்குது. நீங்கள் கிணத்துல பிடிச்சி தள்ளுற பக்குவத்திலே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும், யோசிச்சு பாருங்கள். நடுவரவர்களே, இந்த சுதந்திர நல்ல நாளில் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வீட்டில் மட்டும் ஒரு மனைவி பிக்பாஸாக இல்லை, தன்னுடைய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் தன்னுடைய கணவனை ஒரு வெள்ளைக்கார ஏகாதிபத்திய அரசு கொன்றுவிட்டது என்பதற்காக பல போராட்டங்களை சந்தித்து தாண்டி 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 சமாளித்து, எந்த வெள்ளைக்கார துறையால் தன்னுடைய கணவனின் உயிர் பறிபோனதோ அதே வெள்ளைக்காரனை தன்னுடைய உடைவாளால் கொல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு அந்த வெள்ளைக்காரனை வீழ்த்தினாலே நம் வீர தமிழச்சி வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த மண் இந்த மண்ணுங்க. அப்படிப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார்களாக இன்றைக்கும் பெண்கள் எத்தனை போராட்டங்களை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? 14 வயதில் குழந்தை திருமணம், 14 வயதில் குழந்தை திருமணம், 18 வயதில் 2 பிள்ளைகளுக்கு தாயானால், ஆனால் மனதுக்குள்ளே படிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், இந்த தேசத்திற்காக உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனதுக்குள் ஊன்றி கொண்டே இருந்தது. இன்றைக்கு 35 வயதில் மும்பை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றிருப்பவர் யார் தெரியுமா? நம்முடைய தமிழகத்தை சார்ந்த, திண்டுக்கல்லை சார்ந்த அம்பிகா என்கின்ற ஒரு பெண் என்று சொன்னால்
எத்தனை போராட்டம் வாழ்க்கையில படிக்க போக கூடாதுன்னாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பிள்ளை ஆயிடுச்சுனாங்க. ஆனாலும் கூட குடும்பத்தின் எதிர்ப்புகளையும் சமாளித்து கொண்டு, சில எதிர்ப்புகள் இருந்தது, சில வரவுகளும் இருந்தது, எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு சென்னையிலே சென்று 3 முறை ஐபிஎஸ் தேர்வு எழுதி 3 முறையும் தோற்று போன பிறகும் கூட குடும்பமே அவரை வந்துவிடு என்று சொன்னபோது, இந்த 1 முறை வாய்ப்பு கொடுங்கள் என்று 4வது முறை போராடி போராடி படித்து இன்றைக்கு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால், எங்கள் பெண்கள் வீட்டிலும் பிக் பாஸ் தான், வெளியிலும் பிக் பாஸ் தான் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ் சபாஸ். இப்படியான ஒரு ரசிகர் பெருமக்களை நாங்கள் வேறு எங்குமே கண்டதில்லை. அவ்வளவு தூரத்துக்கு மகிழ்ச்சியா நீங்க எங்களை பாராட்டி அவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க. இந்த ரசிகர்களை பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்குது. அருமையா பேசுறாங்க வேம்பு பாலா அவர்கள். அதுவும் பாட்டை தொடங்கின உடனே அத்தனை பேரையும் பாட வச்சு விட்டீங்களேம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது பாட்டுக்கு பாட்டாக, பேச்சுக்கு பேச்சாக நம்முடைய மோத வருகிறார் குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவன் தான் என்று பேசுவதற்காக தாரமங்கலம் செந்தில் அவர்கள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நான் வாழ்க்கையில் இந்த குரலை கேட்டதே இல்லை. இல்லை, எனக்கு இந்த ஒரு குரல் தான் தெரியும், எங்கே போனாலும் அதை சொல்லிவிடுவேன். நான் பல குரல்களை படித்து மனப்பாடம் செய்திருப்பதை காட்டிலும் ஒரு குரல் படித்து அதன்படி வாழ்ந்தால் அதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. உலகெங்கும் உள்ள தமிழர்களுடைய இதயத்திலே நிறைந்திருக்கக்கூடிய ஜெயா டிவியினுடைய தொலைக்காட்சியினுடைய ரசிகர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெண்களை வந்து சத்தியமாக குறை சொல்ல, ஏன்னா எனக்கு திருமணமாகி என்னுடைய எனக்கும் ஒரு சம்சாரம், ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு சம்சாரம். உண்மை உண்மை தான் சொல்கிறார், உண்மை தான். நாங்கள் பத்திரிக்கை அடித்து நான் திருமணம் செஞ்சவன் நான். எல்லாம் அவங்க அவங்களுக்கு அனுபவிக்கும் போது அதனுடைய துன்பம் தெரியும். இப்போ தெரியாது. இப்போ நாம் வந்து அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ இந்த வெள்ளரிக்காய் விற்று கூட நான் வந்து என்னம்மா, அவ அந்த படத்தில் என்ன ஆவரா? இந்த படத்தில் அது சினிமாங்க, அது சினிமாவை சினி. ஒரு வெள்ளரிக்காய் விற்று ஆம்பளத்துனா விளங்குவா, குடும்பம் விளங்குமா? நான் கேட்குறேன் நான், அது சினிமா. இப்போ சினிமா வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு. நான் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து பார்த்தா தான் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத மேடத்துக்கு தெரியும். முதல் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் புரியுதுங்களா? என்ன துரும்பா இலட்சத்தீங்க, அதாவது ஐயா எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த காதல் படத்தில் கடைசியாக பரத்து தெரியும் பாருங்க, அதே மாதிரியே இந்த பிள்ளைங்கெல்லாம் பாவம் இதுங்க பார்த்து ஞ்சு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆள்பவன் ஆண். நீங்கள் பட்டிமன்றத்தில் நீங்கள் 1000 வேணாலும் பேசலாம், ஆணுக்குன்னு ஒரு சில கடமைகள் உண்டு. ஆள்பவன் ஆண், பேணுபவள் பெண். பிற்காலத்துல தாயாக போகின்ற பொழுது அந்த அப்படின்ட்டு பாடணும். புரியுதுங்களா? ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல பொறுமையை கடைபிடிக்கணும். கணவன் கிட்ட எப்படி இருக்கணும், கொஞ்சம் முன்ன கூட தான் இருப்பான் பாவம். ஏன்னா ஆண், ஆமாம் தப்பு இல்லை. இங்கே பாருங்க, தந்தை வந்து ஒன்று, ஏன்னா என்ன காரணம்னா, ஆண்களுக்கு ஆண்களுக்கு உலகம் வீடு, பெண்களுக்கு வீடே உலகம். புரியுதுங்களா? அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போனால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குடும்பம் அமையிறதுங்கிறது, ஐயோ பா முருகா, எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சுதான் பா. இந்த அம்மா ஃபஸ்ட்டு பேசும்போது கலாம் கலாம் கலாம்னு பேசுனீங்களா? ஏன் அவர் செய்தா அப்படி அந்த நிலைக்கு உயர்ந்தாருன்னா, கல்யாணம் பண்ணிக்கல.
அவரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆண்களுக்கு அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி அப்படிம்பாங்க. ஏனென்றால் ஒரு நான் எல்லோரும் சமம். நான் ஆண் பெண்ணை பெண்ணை பற்றி குறையே சொல்லவில்லை. ஏனென்றால் ஆண்டவனை வேண்டினால், இங்க பாருங்க, ஆண்டவனை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், ஆண்டவனே வந்தால் அது பெண் குழந்தை. அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்க சொல்றது கேட்டுக்கோங்க, இவங்க எங்க மாறுறாங்கன்னா, இங்க பாருங்க ஐயா, மாமியாராக ஆகின்ற பொழுது ஒரு முறை மாறுகின்றார்கள். சரி, புருஷனாரணம் வச்சு சாத்தும் போது ஒரு தடவை மாறுறாங்க. புரியுதுங்களா? அப்போதான் அதை இப்போ ஏங்கங்கிறது ரெண்டு விதமாக இப்போ சொல்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறது ஒன்று, ஏங்க அப்படின்னா ரெண்டாவது ஐட்டம் எப்படி இருக்கணும் உங்கள் பெண், அவனுக்கு ஊன்றுகோலாக இருக்கணுங்க. குரானில் ஒரு வாசகம் வருங்க சார், குரானில், திருக்குறானில், கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். அருமையான வாசகம். எதை எதையெல்லாமோ மறைக்க வேண்டுமோ அதை எதையெல்லாம் மறைக்க வேண்டும் மனைவி கணவனிடம் இருந்து, அதே மாதிரி கணவன் மனைவியிடம் இருந்து. குறைகள் இருக்கும், குறைகள் இருந்தால் இப்போ நாம் ஆடைகளில் குறைகள் இருந்தால் தைச்சு போட்டுக்கல. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். நீங்கள் சொல்லணும் புருஷங்காரனை பார்த்து எப்படி. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். அதுக்கு இவன் சொல்லணும் என்னன்னு, பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன், நீ கட்டும் சேலைக்கு நூலாவேன், ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன் மேகம் உன் கண்கள். இதை வந்து ரோஜாவை தாளாட்டும் பொன் மேகம் உன் கண்கள்னு சொல்ல முடியாது. இப்படி பாடினா அலையலையா வர்றத நான் அப்போ சொன்னேன். எதுக்காக சொல்ல வரேன், வசனமா பேசுறதை காட்டலாம். ஒரு பாட்டுல அப்படியே சுண்டி இழுத்து போடலாம். கேட்டீங்களே, இந்த பாட்டு பாட்டா அந்த பிள்ளை இனிமேல் சேட்டை பண்ணுமா? பண்ணாது. திருநெல்வேலியில் பட்டிமன்றம் முடிச்சுட்டுங்க, நாங்கள் கீழே மேடையை விட்டு கீழே கொண்டு ஒரு ஆள் என்னை பிடிச்சி கை பிடிச்சி கொடுக்கறாரு அந்த பாட்டு பாடினதுக்கு. அங்கே பாசையெல்லாம் வேற மாதிரி இல்லைங்கயா, கோவையில் பாக்கையில் பேசையில் இருந்து அங்கே பேசுவாங்க. திருநெல்வேலி பக்கம் மேடை விட்டு இறங்கணுன்னே கையை பிடிச்சி குடுக்கி, தம்பி நீ பேசையில் விட உன்னை பாடையில் பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. சொன்ன வந்து என்னன்னா, இந்த பாட்டு பாடும்போது நல்லா சொல்லி துளையலாமில்ல, என்ன ஒரு அணியா எனக்கு திக்குன்னு ஆகி போச்சுங்க. அஞ்சு நிமிஷம் எதுவுமே நான் பேசலை நான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார், நீ எங்கே போனாலும் முன்ன பாடையிலேயே பார்த்துட்டு அப்புறமேட்டு பேச. இதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் தந்தை என்பவன் சாதாரணமானவன் இல்லைங்க. நீங்கள் அதாவது ஒரு அந்த அச்சம் மடம் நாணம் பயிற்சி சொன்ன பாருங்க, கொஞ்சம் அடங்கி இருக்கிறது தான் பெண்களுடைய இயல்பு. அது அப்படி இருந்தால் தான் அதற்கு ஒரு அழகு. இப்போ நீங்கள் பிக்பாஸ் ஆனால் பெண் அதை சொல்லுங்க முதல்ல. இங்கே பாருங்க, பிக்பாஸ் வந்து இப்போ ரெண்டு பேருமே சமம். சமம், ஒரு 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 மில்லி மீட்டர் கொஞ்சம் அப்படி உயர்ந்து நிற்போம் ஆண். அப்படியா? அப்படி வாங்க. புரியுதுங்களா? ஏ எப்படின்னா, ஒரு அரபா இருக்காது கூட போடுங்க, அப்போ தான் யார் பாசு பயில்னு தெரியும். ஆமாம், அதான் சொல்ல வரேன். தந்தையிடம் இருந்தால் நாம் முதலில் தாயிடம் செல்கின்றோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, தாய் நம்மை 10 மாதம் சுமப்பாள், 10 மாதம் மட்டும்தான் சுமப்பாள். ஆனால் ஒரு தந்தையோ நாம் சொந்த காலை நிற்கும் வரை சுமப்பான். நீங்க பஞ்சு டயர்டாக தான் பேசுங்க, நான் வேணாங்கல் நான். எதுக்குன்னா, நாம் வந்து என்னன்னா, இது பைத்தியம் பிடிச்சி போயிடுங்க. கல்யாணம் பண்ணாவே இங்கே பாருங்கய்யா, இன்னும் பேசவே வரல எனக்கு. என்னன்னா, நீங்க பஸ்ஸில் போகும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் கல்யாணம் ஆனவங்களையும் ஆகாதவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது கண்டுபிடிச்சிடலாம். படிக்கிறத தூங்கிட்டு வரவன் பூரா கல்யாணம் ஆகாதவன்.
நல்லா விசில் அடிச்சுக்கிட்டு சத்தோட ஐன்ட்டு வருவோம். இந்த சன்னல் ஓரத்தில் அப்படி முழங்கால் உள்ள செவனேன்னு பேயறிஞ்ச மாதிரி போவோம் பாருங்க. அவெல்லாம் பூரா கல்யாணம் ஆன பாவங்க. இன்னொன்று சொல்லிப்படுறது கேளுங்க, ஏன்னா நீங்கள்லாம் நாளைக்கு திருமணம் செஞ்சு சிறப்பான முறையில் வாழக்கூடிய பெண்கள் நீங்கள்லாம். அதே போல் ஆண்களும் சொல்கிறேன், பிரிந்து வாழ்வதை விட புரிந்து வாழ கற்றுக்கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு குடும்பங்கிற கட்டமைப்பே போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நாம் நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போயிட்டோமோ அந்த அளவுக்கு பண்பாட்டினுடைய கீழ்நிலைக்கு வந்து விட்டோம். ரொம்ப அழகாக உங்களுக்கு நண்பர் கலைஞானி கமலஹாசன் ஒரு திரைப்படத்தில் ரொம்ப அழகாக அப்படி பாடுவார். அது எழுதின ஒரு கவியரசு கண்ணதாசன் தான் சொல்கிறேன். அம்பு விழி என்று ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ அவள் அருஞ்சுவைப்பாள் என்று ஏன் சொன்னானது கொதிப்பதினால் தானோ ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானோ ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானோ கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான். நான் சொல்லக்கூடிய கருத்து நிறைவான கருத்து என்னன்னா, இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கின்ற 4 குணங்களோடு பெண்கள் வாழ்ந்தாள் குடும்பம் குடும்பமாக இருக்கும். ஆனால் எப்பொழுதும் அவன் உழைப்பவன் அவன் வயசாகிடுங்க சார். இன்னொன்று சொல்கிற நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் உண்டு, ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் உண்டு. நீங்கள் பாருங்கள், நாம் வயசான உடனே ஒரு 70-80 வயசில் பெண் ஆண் வந்து பெண்ணாகிடுவான், பொம்பளை ஆம்பளை ஆகிடுவான். ஆய் உட்கார்றா அப்படின்பா, புரியுதுங்களா? ஒரு ரிட்டையரான ஒரு பெரியவருங்க, பெரியவருமா ரிட்டையரான ஒரு 65 வயசு ஆகுது. ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டார். ரிமோட்டை கையில் வச்சு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டார். சொல்கிறார் சம்சாரத்தை பார்த்து, அந்த அம்மாவுக்கு 55 வயசு. பங்கஜம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காப்பி இருந்தால் கூட அப்படிங்கிறார். அந்த அம்மா கூட தருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, பங்கஜம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபனு கிஃபன் இருந்தால் கூட அப்படிங்கிறார். 65 வயசு பெரியவர். அந்த அம்மா கூட தருது. அப்புறம் ரிமோட்டை கையில் வச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, பங்கஜம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துரு. உடனே அந்த அட மானம் கட்டவனே, என்னடா ஆரம்பிக்கிறது, என்ன பங்கஜம் ஆரம்பிச்சிட்டியே, பங்கஜம் ஆரம்பிச்சிட்டியா, ஐயா அப்பா ஆரம்பிச்சிட்டியா, ஆரம்பிச்சிட்டியே கேட்குறேன். குடும்பத்தினுடைய பிக் பாஸ் ஆணை மதித்து பெண் வாழ்ந்தாள், கணவனை மதித்து அவனை பேணி பாதுகாத்து கற்போடு வாழ்ந்தாள், அந்த குடும்பத்தில் என்றைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். பிக் பாஸாக இருப்பது என்றைக்கும் ஆண்கள் தான். அதை பெண்கள் புரிந்து கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் குடும்பம் கெட்டு போகாமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கண்ணதாசன் மாதிரி, வைரமுத்து மாதிரி, பட்டுக்கோட்டை மாதிரி பாட்டு தலைப்பு கொடுத்தோம்னா பிரமாதமாக பின்னி எடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்காக வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்க்கலாம். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை சொல்லிட்டு நிறைவாக நம்முடைய கவிஞர் மலரிந்தி அவர்கள் 73வது சுதந்திர தின விழாவினை பொறுப்போடும் புனிதத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ஆண் குழந்தை என்றால் ஒரு வீட்டிற்கு வாரிசு, பெண் குழந்தை தான் அந்த வீட்டிற்கு கிடைத்த பரிசு. ரொம்ப அருமையா எங்க அண்ணன் வந்து பேசினார், நாங்க தான் சோறு போடுறோம் நீங்க கூறு போடுறீங்க அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னார். உண்மையிலே 3வது அவர் அண்ணன் வந்து பேசினார்ல, அவருக்கு சோறு போட்டு வளர்த்ததே அவங்க மனைவி தாங்க. சொல்லுங்க, அதை நினைச்சு பாருங்க. அவங்க தான் பிக் பாஸ். சரி, சோறு போட்டுக்கலாம், சமைச்சது யாரு அதை யோசிச்சு பாருங்க. அதுவும் அவங்க தான் சமைச்சாங்க. ஆனா உண்மையிலே குடும்பத்தின் பிக் பாஸ் வந்து மனைவி தான்ங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. வந்த உடனே சொன்னாரு, தாலாட்டு பாட தெரியுமா அப்படி கேட்டார். ஏன் ஆண்கள் எப்படி தாலாட்டு பாடுறீங்க? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்கார்.
இந்த தாலாட்டை உங்ககிட்ட அவன் கேட்டானா? ஆனால் உண்மையிலங்க, நான் சுதந்திர தினம் அன்னைக்கு சொல்கிறேங்க, காலையில் 6 மணிக்கு போகும்போது நல்லா போகிறாங்க, அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது மிச்சமில்லை மிச்சம் என்பதில்லையே. ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பெண்கள் சமாளிக்கலைன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காதுங்க. ஏன், நாங்கள் சமாளிக்கலையா? படித்த பெண்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, படிக்காத பெண்கள் நைட்டி கம்பெனியில வேலை பார்க்கறாங்க. பெண்கள் குக் பண்ணி சாப்பிடுறோம், வேலைக்கு போற பெண்கள் புக் பண்ணி சாப்பிடுறோங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பல 100 ரூபாயை சிறைப்படுத்தி வைக்கின்ற ஒரு பெருமையை 50 ரூபாய் உண்டியல் பெறுகிறது என்று சொன்னால் அந்த 50 ரூபாய் உண்டியலாக இருப்பவள் பெண். பெண்களுக்கு ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப், திருமணம் முடிந்த பெண்களுக்கு அப்படின்னு ஒரு இல்லாள் அப்படின்னு ஒரு பேர், ஆண்களுக்கு இல்லான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங் நீதிபதி அவர்களே? வெறும் பெயர் அர்த்தம். ஆமா, அவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு அர்த்தம். ஆண்கள் வந்து நல்லா பயப்படுவாங்க, ஆண்களை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது சாமி விட்டுட்டு போவோம், கடவுளே கணக்கு வாத்தியார் வரக்கூடாது, அவர் தான் ஸ்கேல் வச்சு அடிப்பார் அப்படின்னு அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டு போவோம். இன்னைக்கு ஆசிரியர்கள்லாம் சாமி கும்பிட்றாங்க, கடவுளே ஒரு பையனும் கத்தி கொண்டு வரக்கூடாது கடவுளே அப்படின்னு. ஆண்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணிட்ட சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரர் கல்யாண நாளை மறந்து போயிட்டாரடி அப்படின்னு. உடனே இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, உங்கள் வீட்டுக்காராவது கல்யாண நாளை மறந்துட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆனதையே மறந்துட்டாரடி அப்படின்னு. வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் போகும்போது 50 கேமராக்கள், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரே சிசிடிவி கேமரா மனைவி தாங்க. ஏன்னா கணவன் என்ன தப்பு செய்துட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம், வாசனையிலே தூக்கிடுவோம் நாங்கள். ஆமாம், அப்படிப்பட்ட கேமராங்க. பெண்களை விட ஆண்களை வலிமையாக கடவுள் படைத்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? கிரைண்டர்கள் தூக்க, ஸ்கூட்டிக்கு ஸ்டாண்டு போட, பரன் மேலே இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறதுக்காக தான். ஆனால் பெண்கள் ஆண்களை விட பல மடங்கு வலிமை படைத்தவர்கள். ஒரு வீட்டை மட்டும் அவள்கிட்ட கொடுங்க, குடும்பமாக மாற்றி காட்டுவாங்க. கொஞ்சம் மளிகை சாமான்கள் அவள்கிட்ட கொடுங்க, விருந்து படைச்சு காட்டுவா. ஒரு சிறு புன்னகை அவள்கிட்ட கொடுங்க, உயிரையே கொடுக்கின்ற சக்தி படைத்தவள் பெண். பெண் என்பவள் கண்ணாடி மாதிரி, நாம் சிரித்தா அவளும் சிரிப்பா, நாம் அழுதா அவளும் அழுவா, நாம் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டா, உடைஞ்சி போவா, அவ தான் பெண்ணுங்க. அதனாலதான் சொன்னாங்க, மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி, நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. அப்துல் கலாம் சொன்னாங்க, காமராஜரை சொன்னாங்க திருமணம் செய்யலை அப்படின்னு. அப்துல் கலாமையும் காமராஜரையும் அழகாக இந்த சமுதாயத்திற்கு வளர்த்து கொடுத்த பெருமை தாய், அவருடைய தாயை தானே. அம்மா இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அனாதையாகத்தான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாது. வீட்டுக்கு போனோடனே அம்மா சாப்பாடு எங்க, அம்மா தண்ணி எங்க, அம்மா என் சப்பல் எங்க, அம்மா என் புத்தகம் எங்க, அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை, அப்பா அம்மாங்க. அதான் சொல்ற, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிவிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தையே தந்தாலுமே தியாகத்துக்கீடாகுமா. நம்ம எவ்வளவுதான் ரத்தத்தை கொடுத்தாலும் அம்மா தந்த தியாகத்துக்கு அது ஈடாகாது என்பதனை மறந்துவிடக்கூடாதுங்க. இன்னைக்கு சுதந்திர தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஐயா கேட்ட மாதிரி
தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். யாருக்கு கண்ணீரை வச்சு காத்தோம் தெரியுமா? பெண்களுடைய கண்ணீர் தாங்க அது. சுதந்திர பயிர் வளர்ந்ததற்கு காரணமே பெண்களுடைய கண்ணீர் தான். ஏன் தெரியுமா? திருப்பூர் குமரன் என்கின்ற ஒரு தியாகி கொடியை பிடித்த வண்ணம் தன்னுடைய உயிரை நீத்தான் சுதந்திர போராட்டத்திற்காக. இப்பொழுதும் நாம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா அன்று கொடியேற்று எழுந்த பொழுது அந்த கொடியிலிருந்து உதிர்கின்ற மலர்கள் எந்த மலர்கள் தெரியுமா? திருப்பூர் குமரனின் மனைவி ராமாயி அவர்களின் கூந்தலில் இருந்து உதிர்கின்ற மலர்கள் தான் அவை என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே மனைவி என்பவள் கடவுள் தந்த பரிசு, தாய் என்பவள் பரிசாக வந்த கடவுள். இந்த ரெண்டு பேரையும் யார் மறந்தாலும் குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிட சாப்பாடு கூட கிடையாது. ஒவ்வொரு பெண்மைக்குள்ளும் ஒரு மருத்துவமனை இருக்கிறது, ஒவ்வொரு பெண்மைக்குள்ளும் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, ஏன் ஒவ்வொரு பெண்மைக்குள்ளும் ஒரு ஆலயமே இருக்கிறது என்று சொன்னால் பெண்கள் தான் குடும்பத்தின் பிக் பாஸ் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். கவிஞர் மலர்விழி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்லி, இவ்வளவு அருமையான ஒரு கல்வி ஆலயத்தில் சுதந்திர தினத்தன்றைக்கு, அது பெருவாரியான பெண்கள் பயில்கின்ற இன்றைக்கு பாரதி இருந்து பார்த்திருக்க வேண்டும். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகுந்தார் என்று அவர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவு நனவான தினமாக இன்றைக்கு பாவை கல்வி குழுமங்களில் மகளிரை பார்க்கின்றோம். அதே போல மாணவ செல்வங்களை பார்க்கின்றோம். பிக் பாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னவனே எல்லாரும் நிமிந்து உட்கார்ந்தோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது தான். அந்த பொறுப்பேற்கிற போது எத்தனை வகையான சிரமங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். குடும்பம் என்கின்ற அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல மனிதன் பறித்து உண்ணுகிற வாழ்க்கை வாழ்ந்தான், அது காட்டுமிராண்டி வாழ்க்கை. பிறகு கொடுத்து உண்ணுகிற வாழ்க்கை வாழ்ந்தான், அதுதான் நாகரிக வாழ்க்கை. ரெண்டுக்குமான வேறுபாடு தெரிஞ்சுக்கங்க. புடுங்கி தின்னான், பிறகு தந்து சாப்பிட்டு பசியாறினான். எங்கெல்ஸ் என்கின்ற ஒரு மேதை, கார்ல் மார்க்ஸினுடைய வாழ்க்கையின் முக்கிய பங்கு வகித்தவர். குடும்பம் என்கின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எப்படி உருவாகியிருக்கும்? அதுக்கு முதல்ல மிருகங்கள் மாதிரி மனுஷன் இருந்தான். பிறகு ஒரு இடத்துக்கு வர்றான், முதல்ல வேட்டையாடுகிற சமுதாயம், பிறகு கால்நடை சமுதாயம், பிறகு வேளாண்மை சமுதாயம். ஆற்றங்கரையில் நிலையாக ஓரிடத்தில் இருந்து வேளாண்மை செய்து குடும்பங்களை அப்போதான் உருவாக்குறான். அரசு உருவாக்குற காலம் அந்த காலம்தான். ராகுல் சாங்கித்யாயினுடைய வால்கா முதல் கங்கை வரை என்ற ஒரு புத்தகத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது தயவு செய்து ஆண்களும் பெண்களும் படியுங்கள். அவர் எழுதக்கூடிய விஷயங்களில் மனிதகுல வரலாறு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு குடும்பத்தினுடைய தலைமை யார்கிட்ட இருக்குது? சம்பாதிக்கின்ற கணவன் ஒரு வார்த்தை. ஏன் சம்பாதிக்கின்ற ஒரு வார்த்தை போடுறோம்? பெண் சம்பாதிக்கலையா? நினைவு வச்சுக்கங்க, வாத்தியார் வேலைக்கு, கலெக்டர் வேலைக்கு, டாக்டர் வேலைக்கு, ஐடி ஃபீல்டுக்கு பெண்கள் வேலைக்கு போனால் தான் வேலைக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. ஆண் அறுவடைக்கு போனால் பெண் நடவுக்கு போவா, ஆண் உழுக போனால் அவள் களை எடுக்க போவா. அப்போ எல்லா காலத்திலும் பெண்கள் உழைச்சாங்க, உழைக்கலன்னு இல்லை. இதுக்கு மேலே வந்து எல்லாத்துக்கும் மேலே வீட்லேயும் வேலை பார்க்கணும். அப்பாடா தலைவலிக்குதுன்னு கனவன் படுத்துட்டானா கூட அவனுக்கு காப்பி போடுற வேலை இருந்தது. அப்போ ரெண்டு பேருக்குமே வேலை இருந்ததா செய்தது. ஆனால் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? ஒரே ஒரு கேள்வி, மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரா? ஆமாம். அடுத்த கேள்வி, பெர்மனண்ட்டாக டெம்பரவரியா? அதுக்கு சில பேர் அழகாக சொல்கிறான், பெர்மனண்ட்டாகவே டெம்பரவரி தான் அப்படிங்கிறான். அப்படின்னா என்னன்னு தெரியாது. இருக்கட்டும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். வேலைக்கு போகாத ஒருத்தனை எந்த பெண்ணும் மதிக்க மாட்டான். வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னா, ஆடவருக்கு உயிர் என்றால் அது என்ன? வினைன்னா நீங்கள் வேடிக்கை ஏன் வேணாம் அப்படிங்க அந்த இல்லை, செயல்ல அர்த்தம். வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னா என்ன? அதற்காக அவன் உழைக்கணும். குடும்பத்தினுடைய பிக் பாஸ் எதுக்காக சொல்கிறது இல்லைங்களா? சம்பாரித்து வந்து சம்பாதிக்கிற போது அவன் பணம் வாங்கி கொண்டு போய் அவன் எவ்வளோ நாள் இங்கே செலவழித்தான்? மூ மேத்தா ஒரு கவிதை எழுதினார், முதல் மாத சம்பளம் வாங்கினேன், முதல் மாத சம்பளம் வாங்கினேன், அதை நான் எண்ணுகிற போது
யார் யாருடைய முகமோ தெரிந்தது என் முகத்தை தவிர. தன் சுயமுகத்தை இழந்துவிட்டு தன் குடும்பத்தினுடைய நலத்துக்காக வாழ்கின்ற ஒரே ஒரு மனிதன் அது ஆண்மகனாக தந்திருப்பான். அவனுக்கு அவன் வெளியே சொல்ல மாட்டாங்க அவனுடைய கஷ்டத்துக்கு. நீங்கள் நினச்சி பாருங்க, நிறுவனங்களில் எத்தனையோ அவமானங்கள் இருக்குங்க. அந்த அவமானங்கள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவான் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஏன் வேலைக்கு வர்ற அறிவில்லை போ வெளியே அப்படியே பேசாமல் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றப்ப அம்மா மகளோ மனைவியோ என்ன முகவாடி இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், ஏதாவது சினிமாவுக்கு போவோமா அப்படின்னு கேட்பான். வெளிநாடுகளுக்கு போகிற போது நான் பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா, நம்மவர்கள் எப்படி உழைக்கிறாங்க. அதுலேயும் அரபு நாடுகளில் வெயில் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் ஏசி ஆடம்பர பொருளாக இருக்கலாம், ஆனால் அங்கெல்லாம் ஏசி அத்தியாவசிய பொருள். ஏன்னா ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, வெயில் மிக கடுமையாக இருக்கும். அந்த கடுமையான வெயிலில் ஏசிக்காரில் போயிட்டுருக்கப்ப ரோடு போடுறாங்க. அந்த ரோடு போடக்கூடிய ஆட்கள் என்ன உடை போட்டிருக்காங்க தெரியுங்களா, அப்பல்லோ லெவனில் போய் இறங்கினார் இல்லையா ஆம்ஸ்ட்ராங், அவர் என்ன ஆடை அணிஞ்சிருந்தாரோ அல்ட்ரா வயலட் ரேஸ் உள்ளே பூந்துடாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு தார் கொதிக்குதுங்க, அதில் காலை வச்சு ரோடு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா நம்மூர் தமிழங்க, நம்மூர் தமிழை அப்படியே கண்ணீர் வருது. அவன் என்ன எதுக்காக போகிறான், எதுக்காக போகிறான் தெரியுமா, அவனை நம்பி ஆப்ரேஷனுக்கு தயாராக டேட் வாங்கி அவங்க அப்பா இருக்காருங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அவங்க அம்மா கேட்ராக்ட் ஆப்ரேஷன், தங்கச்சி கல்யாணம், பிள்ளையினுடைய படிப்பு, இத்தனைக்காகவும் அவன் போகிறான். சேரனுடைய படத்தில் பணம் கேட்பான் மகன் வந்து இருக்காது கையில், ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு இந்த சைக்கிளை திரும்பி பார்ப்பார் ராஜகிரண், அது என்னென்னா அதில் தான் அவர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி பார்த்தோன்னே என்ன அர்த்தம்னா அதை விற்றுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த அம்மா அந்த கதாநாயகி சரண்யா இந்த வர்றேன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு ஓடி வரும், ஓடி வந்து பணத்தை கையில் கொடுக்கும், பார்த்தா காதில் தோடு இருக்காது. என்ன தெரியுங்களா, தங்களை விற்றாவது தங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை பெற்றவர்கள் இருக்காங்கள்ல அவங்க தாங்க பாக்கியவாங்க. இப்படியான அப்பா ஆயிரம் அவமானங்களை சகித்து கொண்டிருந்தால் அதை சகித்து கொண்டு வேதனைகளை வெளியே சொல்லாமல், இன்னும் சொல்ல போனால் தலைவன் தான் அவன் நினைக்கிறான், அவன் கிரீடம் வச்சுருக்கணும், இல்லைங்க அவன் கிரீடம் வச்சுருக்க மாட்டான், அவனுக்கு தேர் இருக்காது, அவனுக்கு படை இருக்காது, அவன்கிட்ட பெரிய இதெல்லாம் இருக்காதுங்க, ஆனால் அவன் மனிதனாக இருப்பான், தெய்வமாக மாறுவான், அவன்தான் தலைவன். அவன் சாதாரணமான தலைவன் இல்லை, அவன் ரொம்ப அப்பாவிங்க, அவன் ஏழை, அவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட தகப்பன்மார்களை தேடித்தானங்க அழைஞ்சிட்டு இருக்கான். அவர் சொன்னார் அச்சம் மடம் நாணம் பயிர் பண்ணார், அதுபோல் ஆண்மைக்கு அழகு என்ன வீரம் பேராண்மைன்னா. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவன் தான் அப்படின்னு நான் சொல்லி இல்லை இல்லை முடிய இல்லை அம்மா முடிக்கலப்பா இந்த ஒரு நிமிஷம். பெண்ணுக்கு பிக் பாஸ்க்கு பட்டம் கொடுப்போமா என்றால், நான் முதல்ல சொன்ன மாதிரி ராகுல் சாங்கித்யாயன் அதில் அவர் எழுதுகிற போது இனக்குழுவினுடைய தலைவியாக இருந்தவள் பெண் தாங்க, முதல்ல ஞாபகம், பெண் தான் தலைமை பொறுப்பேற்று தாய்க்கிழவின்னு அவளுக்கு பேர். ஏனென்றால் எவள் பெற்றெடுக்கிறாளோ அவள்தான் இந்த பூமிக்கு தாய். அதனால் நாம் எல்லாத்தையும் பெண்ணோட ஒப்பிடுவோம், நிலத்தோட பேர் பெண்ணு, நீரோட பேர் பெண்ணு, தெய்வத்தோட பேர் பெண்ணு, பசுமாடு கண்ணு குட்டி போட்டால் பெண்கின்றா இருந்தால் மகிழ்ச்சி அடைவோம், ஆடு குட்டி போட்டால் பொட்டக்குட்டியாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவோம், கோழி குஞ்சு குஞ்சு பொறிச்சா நாலு குஞ்சு பொட்டை குஞ்சு இருந்தால் சந்தோஷப்படுவோம், எல்லாம் சந்தோஷப்படுவோம். பொம்பளை பிள்ளை பிறந்தால் மாத்திரம் தலையில் துண்டு போட்டு உட்காந்துருப்பாங்க சில பேர் பழைய காலத்தில், இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. என்னான்னு கேட்டால் சரி நடந்தது நடந்துருச்சு அப்படி பா சில பேர் வந்து என்ன பூமியாக பிளந்து சேர்த்து போயிட்டான். இல்லை, பெண்ணுடைய பெரிய சிறப்பு என்ன, நடுகை என்கின்ற வார்த்தை ஏன் பெண்ணிட்ட கொடுக்குறான்னு தெரியுமா, அவள் தான் உற்பத்தியை உருவாக்கி தருவாள். இன்றைக்கு நடவு அங்கே தான், விவசாயத்தை கண்டுபிடிச்ச அவள் தான். எவ்வளவு தான் பேசினாலும் ஆம்பளை ஏன் கல்யாணம் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அவர் கல்யாணம் பண்ணவங்க லிஸ்ட்லாம் கொடுத்தாரு, பட்டியலாம் கொடுத்தாரு, சரிதான். ஆனால் எத்தனை இது இருந்தாலும் ஒரு நிறைவு என்கிற போது ஒரு பெண்ணை பார்க்குறாங்க.
அந்த பெண்ணு அடியெடுத்து வைக்கிறப்போ 1000 பொருள் அவ கையில் கொடுக்க போகிறது. அந்த பொண்ணு தான் குடித்த டம்ளர் கூட கழுவிருக்க மாட்டாங்க எங்கே வீட்டில், ஆனால் வந்த உடனே 10 பேர் சாப்பிட்ட தட்டை அவ தான் கழுவணும். உன் கண்ணை பார்த்த நேரம் பல வேலை வெட்டி பார்க்க தோணும் அப்படின்னா ஒரு பார்வை பார்த்தா போதுமா, அந்த பார்வையால் 1000 நோய்கள் மறைந்து போகுங்கிறான். இரு நோக்கு இவள்கள் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றதன் நோய்க்கு மருந்துன்னு நான் திருவள்ளுவேன் காமத்துப்பாலில். உங்களுக்கு மிக நெருங்கிய தோழி யார் தெரியுமா, தாய் தாங்க. எனக்கு தெரிஞ்சு எதா இருந்தாலும் அம்மாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அம்மா மாதிரியான ஒரு அற்புதமான தோழி உண்டா? இல்லை இன்னும் கூட சொல்கிறேனே, நமக்கு இசைஞானம் எங்கேருந்து வருதுங்கிறீங்க, தந்தைகிட்ட இருந்தெல்லாம் வரட்டுங்க. நாம் முதல்ல கேட்கக்கூடிய ஒலி எது தெரியுமா, கர்ப்பத்தில் இருக்கப்ப தாயோட இதய துடிப்பு தான் முதல் ஒலி நம்ம காதில் விழுகுதான். லப்டப் 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 லப்டப்ங்கிற அந்த உத ஒளி குழந்தை பிறந்த உடனே அழுகுமா, எதுக்காக தெரியுமா, எத்தனையோ காரணம் இருக்கலாம். எதுக்கு அழுகுமுன்னா முதல்ல அந்த ஓசை கேட்காமல் போச்சேன்னு அழுகுமா, எடுத்து இப்படி மார்பிள் இப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்படி காதை வச்சு கேட்குமா, திருப்பி லேப்டாப் கேட்ட உடனே அம்மா அடுத்த இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குமா. உணவு சாப்பாடு ஊட்டுற போது எத்தனை ஏமாற்றி அந்த குழந்தைய ஊட்டி வச்சு, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறப்ப அவங்க சொன்னாங்கல்ல எது கேட்கறதுனால அப்பாட்ட போய் கேட்போமா, கேட்கவே மாட்டோம், அம்மா வழி தான் போவோம். உன் புருஷன்கிட்ட வாங்கி கொடு. யார் புருஷன், இவங்க அப்பா தான், வாங்கி கொடு. நாங்கள் கிட்ட கொடுக்க மாட்டேன் அந்த ஆள், நீ போய் ஏதாவது ஏமாற்றி வாங்கு. ஏய் சொல்லாதடா அப்படிலாம், அது அது ஒரு சந்தோஷமான பேச்சு முறை. அப்புறம் போய் மெதுவாக நின்று போய் கொடுத்து விடுங்க, ஏதாவது பண்ணட்டும். தடித்த ஓர் மகனை தந்தையின் தடித்தால் தாய் உடன் நினைப்பல், என்ன அழகான வார்த்தை. அப்பா அடிக்கிறப்ப படக்குன்னு அந்த அவன் இப்படி இழுத்துக்கிட்டு ஒரு அடியை முதுவில் இவ வாங்கிக்கிடுவாளாமுங்க, அடுத்த அடி பிள்ளை மேலே விழுகாமல் தான் வாங்கிக்கிடுவாளாம். அப்படி வளர்க்கின்ற தாய்ங்க அவதான் தாய். நமக்கு தெரியும் சில நேரங்களில் நேர்த்திக்கடன் வைக்கிறது இருக்கு இல்லையா, அது 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 எப்படிப்பட்ட நேர்த்திக்கடன், நான் பார்த்தேன் ஒரு நேர்த்திக்கடனை இப்படி குறுக்க தொட்டில் போட்டு அதில் பிள்ளைய போட்டு ரெண்டு கையில் அக்னி சட்டி எடுத்துக்கிட்டு நெருப்பில் இறங்கி ஒரு அம்மா ஓடி வந்துச்சுங்க, நெருப்பில் இறங்கி ஓடி வருது. இந்த கையில் ஒரு அக்னி சட்டி, இந்த கையில் ஒரு அக்னி சட்டி. நான் மாரியம்மன் கோயில் பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்கேன் நான். வந்து அதை நான் பார்த்துட்டு அதை வாங்கின உடனே நான் கேட்டேன், ஏம்மா இந்த கையில் நெருப்பு இந்த கையில் நெருப்பு, தடுமாறி விழுந்துட்டேன்னா முதல்ல பிள்ளை தான் விழுகும், இப்படி நீ ஓடியாரணுமா, இப்படி ஒரு நேர்த்திக்கடன் பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த அம்மா சொல்லுதுங்க, அந்த மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றி பிடிச்ச பிறகு சொல்லுது, 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த குழந்தைய தந்தவ இந்த அம்மா அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை எல்லாம் எங்கிருந்து வருது? பிள்ளைக்காக விரதம் இருக்கிற தாய், பிள்ளைக்காக முட்டை போடுகிற தாய், கணவனுக்காக தன்னை தன்னுடைய சுகங்களெல்லாம் விட்டுத்தரக்கூடிய பெண். காரைக்கால் அம்மையாரை பார்த்து அவருடைய கணவன் சொன்னால், நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மகள் பிறந்துட்டா உன் பேரை வச்சுட்டேன் அப்படின்னு காலில் விழுந்தான். ஒரு நிமிஷம் பின்வாங்கினா அவள் அம்மா சொன்னால், புனிதவதி அவள் பேர், ஏ உனக்கு உதவாத இந்த இளமை எனக்கு எதுக்குடான்னு சொல்லி உடம்பில் இருக்கக்கூடிய சதைகளெல்லாம் உதிர்ந்து போகிற மாதிரி மாறி எலும்பாக மாறி அவள் மேலே போனபோது இமயத்தில் இருந்த அந்த உமையம்மை கேட்டாலாம், இப்போ யார் அப்படின்னு கேட்ட உடனே, என்னை பேணுகின்ற அம்மைகான் எம்மை எங்கள் அம்மா வர்றா. யார் சொன்னா, அந்த சிவபெருமான் சொல்கிறார், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆறையலார். கடவுளுக்கு ஏதுரா அம்மா அப்பான்னு கேட்குறமே, அந்த கடவுள் எனக்கு ஒரு அம்மா இருக்கான்னு சொன்னால் அந்த அம்மா காரைக்கால் அம்மையார். அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா, 63 நாயன்மார்கள் சிலையில் 62 ஆம்பளை நின்றுக்கிட்டு இருப்பாருங்க, ஒரே ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா தான் காரைக்கால் அம்மையார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு மரியாதை உண்டுன்னு அர்த்தம். நாளெல்லாம் பட்டினியாக இருந்துடுவாள், ஒரு நாளிகை நம்பசி பொறுக்க மாட்டாள், அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டா, தான் உண்மை. எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள். ஒரு நாள் கூட அவள் முன்னாடி சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. மனைவி மனைவி என்ன பார்த்தீங்கன்னா, கணவனுடைய அவமானம் நான் சொன்னேன்ல, அந்த அவமானத்தையும் தாண்டிய சில அவமானங்கள் இருக்குங்க வீட்டுக்குள்ளே. அப்படிப்பட்ட அவமானத்தை
கண்ணை அப்படியே இது பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் முழுங்கிக்கிடுவாங்க. கண்ணீரை உள்ளே இழுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது, பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. இது வரைக்கும் வந்துடும் கண்ணீர், பிள்ளை வந்து என்னம்மா அழுகிறியான்னு, இல்லைப்பா இல்லை 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 இல்லை, அந்த அந்த இல்லைன்னு சொல்கிற போது பிள்ளையினுடைய முகம் வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கண்ணீரை உள்ளிழுக்கக்கூடிய ஆற்றல் தாய்க்கு உண்டு, மனைவிக்கு உண்டு. எல்லாரும் சாப்பிட்றப்ப அவருடைய வயிறு நிறையுங்க. நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வயிறு நிறையணுமோ, ஆனால் அவன் சாப்பிடுவான். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு தான் உணவில் மாற்றம் செஞ்சுக்கிடுவாங்க. இது கொடுத்தா தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவள் பத்தியம் இருப்பாள். பாலுவன் குளவிக்காக தான் என்ன செய்வா, அப்படியான ஒரு மருந்தை கைகொள்ளக்கூடிய பெண் வந்து செங்கிலக்கியத்தில் சொல்லப்படுறா. இப்போ யோசிச்சு பாருங்க, மனைவி எப்படி சமாளிக்கிறாள்? நம்ம ஒரு கேள்வி கேட்குறோமே, முதியவரை சமாளிக்க முடியுமா? 80 வயசு வந்தவங்களை சமாளிச்சுட்டு ஒரு பெண் இருக்கன்னா விளையாட்டா? ஒரு பக்கம் கை குழந்தை, ஒரு பக்கம் மாமன் மாமி, இன்னொரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் மகன், அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டை வந்துடும். ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அந்த பெண்ணு படுற பாட்டு இருக்கே, எல்லாம் அவதாங்க. ஐநா சபைக்கு போய் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பகையை போக்குறது இருக்கட்டுங்க, வீட்டுக்குள்ளே சண்டை வராமல் பார்க்கறதுக்கு ஒரு பெண்ணு வேணுமே. அடிக்க போனோடனே பின்னாடி போய் ஒளியும் தெரியுமா பிள்ளை? யார்கிட்ட? அம்மா பின்னாடி. சில நேரங்களில் அம்மா அடித்தாலே அம்மா காலை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அம்மான்னு அழுகும். அதுதான் ராமகிருஷ்ண பரமாம்சர் சொல்லுவார், ஏ கடவுளே நீ என்னை தண்டிச்சா கூட நான் உன் காலை பிடிச்சிட்டு தான் அழுவேன் அப்படின்னு சொன்னால், அத்தனை தெய்வங்களின் உருவமாக இருக்கின்ற பெண்மணி அவள் மனைவியாக மட்டும் இல்லைங்க, அவனை காமப்பொருளா போகப்பொருளா இல்லைங்க, வாழ்க்கையினுடைய உண்மை பொருள் அவள் தான். அவள் என்ன செய்வான்னா, அவள் தேர்தல் நின்று ஜெயிக்க மாட்டாள், அவள் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிற மாட்டாள். ஆனால் அவள் வேறு போல, அவர் அழகாக சொன்னார்ல, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அதான் உண்மை. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். ஒரு ஆம்பளை சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு மரண வாக்கு மூலமாக சொல்கிறாங்க. எப்படி நீ இத்தனை இருந்தாலும் நீ இருந்தால் தான் நான் இருப்பேன்னு சொன்னால், இதை அவன் மட்டும் சொல்லலை, அம்மா போன பிறகு பிள்ளை சொல்லுவான். நீங்கள் நினச்சி பாருங்க, குடும்பம் என்கின்ற அந்த அற்புதமான விஷயத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் ரெண்டு கண் மாதிரி தாங்க. அவர் சொன்னார்ல, கண்ணு தான், கண் அவன் கணவன், ஆனால் அந்த கண்ணின் பாவையாக இருப்பவள் யார் என்றால், பாவையாக இருப்பவளை இந்த பாவை கல்வி குழுமங்களில் தான் சொல்லணும், பெண்தான் பாவையாக இருக்கிறாள். அந்த பாவை இல்லாவிட்டால் ஒன்றுமாகாது. எனவே குடும்பத்தினுடைய பிக்பாஸாக இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பவர்கள் மனைவியே 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 என்று சொல்லி, கணவனுக்கு பங்கில்லை என்று நான் சொல்லவில்லை, அந்த கணவனும் அவளுக்குள் அடக்கமே என்று சொல்லி சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.